அணையினுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா 263 ஏக்கர் பரப்பளவில் இந்த புழுதிக்குட்டை அணையை வந்து அமைச்சிருக்கிறாங்க. சேலம் மாவட்டத்தில் இருக்கிற புழுதிக்குட்டை அணைக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். சேலம் மாவட்டத்திலிருந்து பேலூரை தாண்டி தான் இந்த புழுதிக்குட்டை அணைக்கு போக முடியும். இப்போ நம்ம பேலூர் தாந்தோன்றீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். மூலவர் தாந்தோன்றீஸ்வரர் சுயமுலிங்கமாக கிழக்கு நோக்கி காட்சி தராரு இந்த ஈஸ்வரன். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா 97 உயர ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா கம்பீரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இவரை வணங்கினா கல்வி, செல்வம், உத்தியோக உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை. நம்ம புழுதிக்குட்டை அணைக்கு போகணும்னா வேலூர் போயிட்டு வேலூர்லேருந்து குறிச்சி அப்படிங்கிற கிராமத்தை தாண்டி தான் இந்த புழுதிக்குட்டை அணைக்கு நம்ம போகணும். சேலம் மாவட்டம் கல்ராயன் மலைப்பகுதியில் தான் இந்த புழுதிக்குட்டை அணை அமைஞ்சிருக்கு. கல்ராயன் மலைப்பகுதியில் உள்ள புழுதிக்குட்டை அணையிலிருந்து வர ஒரு சிற்றாறும் பாப்பநாயக்கம்பட்டி அணையிலிருந்து ஒரு சிற்றாறும் உற்பத்தியாகி ரெண்டும் ஒன்றாக கலந்து வசிஷ்ட நதியாக உருவெடுக்கிறது. இங்கு உருவெடுத்த வசிஷ்ட நதி கடலூர் மாவட்டத்தின் வழியாக பாய்ந்து வங்கக்கடலில் கலக்கிறதுக்கு முன்ன ஸ்வேத ஆற்றுடன் இணைந்து வெள்ளாறு அப்படிங்கிற பெயர் மாறி வங்கக்கடலில் சேருது. இது சேலம் மாவட்டத்தில் ஊற்றெடுத்து பெத்தநாயக்கம்பாளையம், ஆத்தூர், காட்டுக்கோட்டை, மணிவிழுந்தான், வடக்கு மற்றும் தெற்கு இதற்கு இடையிலும் தேவியாக்குறிச்சி, பட்டுத்துறை, தலைவாசல், ஆரகுளூர், பெரியேரி, கடலூர் இந்த ஊர்களின் வழியாக இந்த நதி பாய்ந்து வங்கக்கடலில் கலக்கிறது. இவற்றிற்கான அணைகள் பார்த்திங்கன்னா ஆத்தூர்லேயும் பெரியேரியிலையும் இருக்குது. நாம் புழுதிக்குட்டை அணைக்கு அருகாமையில் வந்துட்டோம். பாருங்கள், ஆர்ச் இங்கே இருக்குது, ஆனைமடவு நீர்த்தேக்கம் அப்படின்னு. அந்த ஆர்ச்சுக்குள்ளே கொஞ்சம் வண்டி போகிற மாதிரி தடை இருக்குது. வண்டி ஆனால் கடைசி வரைக்கும் புழுதிக்குட்டை அணை வரைக்கும் போகாது. அதுக்கு முன்னாடியே ஒரு செக் போஸ்ட் வச்சுருக்காங்க, அது வரைக்கும் நம்ம வண்டியில் தாராளமாக போக முடியும். அந்த செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே போய் வண்டியை நிறுத்திட்டு அங்கேருந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த புழுதிக்குட்டை அணைக்கு. வண்டியை நிறுத்திட்டு உள்ள இந்த புழுதிக்குட்டை அணைக்கு போய் பார்க்கலாம் வாங்க. எனக்கும் ஆவலாக இருக்குது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம புழுதிக்குட்டை டேமுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப தூரம்லாம் நடக்க தேவையில்லை. முன்னாடி செக் போஸ்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த செக் போஸ்ட்லேருந்து ஒரு 200-300 மீட்டர் நடந்தால் போதும் இந்த டேம் ரீச் பண்ணிடலாம். அதனால் வந்து ஏஜ்டு பீப்புளெலாம் வந்து வரத்துக்கு சிரமம் அப்படின்னு நினைக்காதீங்க. சிரமம்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப பக்கம்தான். வண்டி நிறுத்திட்டு நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நடந்து வர தூரத்துலேயே இருக்குது. இந்த புழுதிக்குட்டை அணை பார்த்திங்கன்னா இதனுடைய அணையோடைய உயரம் பார்த்திங்கன்னா 67.25 அடி உயரம். இந்த புழுதிக்குட்டை அணைக்கு பின்னாடி பாருங்கள் பரிசல்லாம் கூட வச்சுருக்காங்க. இந்த பரிசல்லாம் கூட வந்து கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பயன்பாட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பரிசலை நிறுத்தி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே அப்படியே தென்னந்தோப்பு தெரியுது, அழகாக இருக்குது. அப்படியே பச்சை பசையல்னு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப இனிமையாக இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அடிக்கிற காற்று பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் பட்டு நம்ம மேலே வந்து அடிக்கிறதுனால காற்று ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இந்த புழுதிக்குட்டை அணையை வந்து ஆனைமடுவு அணை அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேலூருக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு நம்ம வர வழியிலேயே பார்த்தோம். இந்த நீர் ஆதாரம் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் அறநூற்று மலை, சந்துமலை, பெரிய குட்டி மடுவு அப்படிங்கிற கிராமங்களில் இருந்து வரக்கூடிய நீரோடைகள் வந்து ஒரே இடத்துல சங்கமித்து இந்த இடத்துல வந்து வசிஷ்ட நதி அப்படிங்கிற ஆறு வந்து உருவானதாக சொல்கிறாங்க. Thank you.
இந்த அணையினுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா 263 ஏக்கர் பரப்பளவில் இந்த புழுதிக்குட்டை அணையை வந்து அமைச்சிருக்கிறாங்க. இந்த அணையினுடைய கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 267 மில்லியன் கன அடி தண்ணீர் வந்து தேங்குற அளவில் வந்து இந்த அணையை வந்து அமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த அணையிலிருந்து பாருங்கள் திறந்து விட்டால் ஒரு நீரோடை அப்படியே இந்த பக்கம் போகிற மாதிரி தெரியுது. இந்த அணையிலேருந்து போகிற நீர் வந்து வாய்க்கால் மாதிரி அப்படியே போகுது. அந்த இடத்துல நம்ம கீழே போயும் பார்ப்போம் வாங்க. இந்த புழுதிக்குட்டை அணையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் பேலூர், குறிச்சி, கொட்டவாடி, அத்தனூர்பட்டி, இதில் இருக்கக்கூடிய விளைநிலங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய விளைநிலங்களுக்கு பாசன வசதியும் வந்து இந்த புழுதிக்குட்டை ஆனைமடுவு டேம் மூலியமாக தான் கிடைக்குது. புழுதிக்குட்டை அணையிலிருந்து தண்ணியை திறந்து விடுறாங்க இல்லையா, அந்த திறந்து விடுற இடத்துலேருந்து கீழே போகிற வழித்தடம், அதாவது பாசனத்துக்காக போகிற வழித்தடத்தை நம்ம போய் பார்க்க போகிறோம் வாங்க. எந்த இடத்துல எப்படி வந்து பாசன வசதிக்கு எந்த மாதிரி வந்து தண்ணியை வந்து போயிட்டுருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. என் கூடயே வாங்க பார்க்கலாம். பாதை கொஞ்சம் கரடுமுரடாக தான் இருக்குது, இருந்தாலும் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கீழே இறங்கி போய் அந்த தண்ணி போகிற வழித்தடத்தை நம்ம போய் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் பேசும் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆலன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் போய் ஆலன் கொடுக்குற விஷயம் மட்டும்தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும். சேலம் மாவட்டத்தில் இருக்கிற இந்த ஆனைமடுவு புழுதிக்குட்டை டேம் உடைய லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த புழுதிக்குட்டை டேமுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள்.